ஹலோ நான் வசந்தமாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வருங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பார்க்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்ப வர போறீங்க இதோ இப்பவே இன்னும் 5 நிமிடத்தில் வாங்க 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 லட்சுமி லட்சுமி இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல்வர் வர போறாரு நீ போய் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு ஓடு 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 ஐயோ எனக்கு கைய ஓடல கால் ஓடல நான் என்ன பண்ண போறேன் ஐயோ கார் வந்துருச்சு லட்சுமி லட்சுமி நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே நீயா முதல்வரா நானே தான் முதல்வரே தான் நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர் இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள் தெலுங்கில் பிரின்சிபாலு என்று சொல்லுவார்கள் இன்னும் பல மொழிகளில் பலவிதமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ச்சே உனக்கா நார்த்தி எடுத்து நீ என்ன டெக்னிக் பண்ணி பிரின்சிபல் ஆனியோ போமேன் வெளியே என்னையா போ என்று சொல்லுகின்றாய் என்னை போ என்று சொன்ன முதல் பெண்மணி நீதான் நான் சொல்லுகிறேன் மறைந்த கண்ணிய தலைவர் அவர்களின் பெயரை வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகின்றாய் நீ அவர்கள் பாவம் உன்னை சும்மா விடாது அவர்கள் ஆவியாக வந்து உன்னை மிரட்டாவிட்டால் அடுத்த மேடையில் நான் யார் என்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் சோடா இருக்கா உன் முகர கட்டுக்கு சோடா போட அடுத்த மாடியில் சோடா குடித்து விட்டு உன்னை பற்றி பேசிக் கொள்கிறேன் யாரும் நகரக்கூடாது இன்கம் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் ரேடுக்காக வந்திருக்கும் வெல்ஜ் மேனேஜர் I am the office manager. I see. உங்க அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. Where's your boss? Sorry sir. இன்னைக்கு அவர் வரல. சார் நம்ம ஆபீஸ்ல ரைட் நடக்கு ராஜமோகன் வேலையை காட்டிட்டான் மைக்கேல் நம்ம கை வச்சிருக்கிற பணத்தில் ஒரு சூட் கேஸில் போட்டு கொண்டு வா
ஏன் சார் கம்ப்ளீட்டா சாம்ராஜ் ஆபீஸ்ல சீல் வச்சிட்டீங்களா? எஸ் அது போதாது சார், அந்த ராஸ்கல் எங்க ஒளிஞ்சிருக்கானு உடனே கண்டுபிடிச்சாகணும். முதல்ல அவன் பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்க, அப்படியே அவன் கிடைச்சிட்டான்னா ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாதபடி ஏற்பாடு பண்ணுங்க. அவன் எந்த வழியிலும் தப்ப முடியாதபடி டோர பூரா க்ளோஸ் பண்ணிருங்க. என்ன க்ளோஸ் பண்ணி என்ன, எக்கச்சக்கமான பணத்தை கையோட எடுத்துட்டு போயிட்டானாமே. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நாம மந்திரி சபையை பிடிக்கப்பட்ட பிளானை எல்லாம் மாத்திட்டானா? கரெக்ட். இப்ப நாம எம்எல்ஏக்களை எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கோம், அத அவன் மாத்திட்டானா? அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் சார், கம்ப்ளீட் தமிழ்நாடு போலீஸ் பூரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். 24 மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். இந்த இடத்துல யாரும் என்ன பிடிக்க முடியாது. உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், இந்த இடம் கூட எனக்கு சரியா தோடல. ராவோட ராவா பறந்து நீங்க ஹாங்காங்ல போய் இறங்கிருங்க. அண்ணா எதிரி யாரும் வேணா உட்காந்துருக்கான், நம்ம தரையில நிக்கிறோம், எட்டி பிடிக்கவும் முடியாது, எகிரி அடிக்கவும் முடியாது. தரையில இருந்த யானையோட காலை நான் வெட்டிட்டேன்னா எதிரினால் நடக்க முடியுமா சார்? அண்ணா அண்ணா ஆளுங்கட்சியில 40-45 எம்எல்ஏக்கள் அதிருப்தியோட இருந்துட்டு இருக்கா, அவ அத்தனை பேரும் ராஜமோகன் பாக்கெட்ல பாட்டிட்டு இருக்கா. ராஜமோகன் அவளுக்கெல்லாம் ஒரே பயம். ஏலே நீங்க எல்லாம் கட்சியை விட்டு வரவங்க, நானும் ஆளுங்கட்சி ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைச்சிடறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ தரையெல்லாம் ஆட்டி விட்டா. அப்படி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுத்துல நடக்க விட்டா தானே? படாது நடந்துடுத்துல சீர் அப் மேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன். உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து ரெண்டே நாளை தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன். நீங்க தைரியமா போங்க, எங்களுக்கு வேண்டியது அதை நான் செஞ்சிடறேன். நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன். உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப நான் வாங்க. வணக்கம் டிஎம்ஆர். ஹலோ சாம்ராஜ், வாங்க வாங்க. வணக்கம். இதெல்லாம் என்ன சாம்ராஜ்? வெடிகுண்டு நினைச்சு பயந்துட்டீங்களா டிஎம்ஆர்? சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கு எல்லாம் சேஃப்டி தரணும்னு வந்துட்டு போனவங்க சொல்லியிருப்பாங்களே, அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரேன், அதுக்கு கேரண்டி. பெட்டி நிறைய 100 ரூபா நோட்டு அடுக்கி வச்சிருக்கேன், குத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1,40,22,500 ரூபா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? 20 வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க 20 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க. நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க எல்லாம் ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும், மன்னிக்கணும், ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா? என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் இதை சொல்லவே இல்லை, இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கட்சியை உடைக்காதீங்க, ஆட்சியை கவுக்காதீங்க, அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது. என்ன சொல்றீங்க? உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரு சந்திக்காம நீங்க பாத்துக்கணும். அதை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆக்குறுதி நிலைக்கும் இல்ல. சத்தியமா சார், நான் மாற மாட்டேன். அண்டா அண்டா அண்டா, இது உங்க கண்ணல்லண்ணா காலண்ணா, இத வருங்க உயிர் பிச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த சாம்ராஜ் எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்கிற உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கொன்னுடுவன் கொண்டு வைக்கிறேக்கு பிள்ளை இல்லண்ணா. மிஸ்டர் சாரி, நீங்க ரொம்ப பயந்து போயிரு. ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது, எல்லா இடமும் ஆடுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பார்க்க முடியாதுடா. என்கிட்ட வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன பயம்? மிஸ்டர் சாரி, என் காலை வாரி விட்ட எம்எல்ஏக்களை அந்த சாம்ராஜ் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லு. அவ்வளவுதானே? என்ன அங்க யாரும் இல்ல. இந்த சாம்ராஜ்யம் யாரையும் பதுக்கி வைக்கலன்னா நம்ம எம்எல்ஏ டீம் இருக்கானே, நம்மடவிட மத்த எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாலியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்களை அவளுக்கு கொடுத்துட்டு தேசத்தையும் சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான். சுகத்தை சத்தை புரிஞ்சுக்கிட்டுமா? ஏ என்னை விட்டு போயிடுவேடோங்கிற பயந்தான். ஆமாண்ட நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்க? இப்ப நான் போட்டோ எடுத்துட்டேன்,
உங்க யோகியதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன? கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க. நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க, புரியுதா? ஒட்டுமொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்தோம், எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. எல்லா எம்எல்ஏவும் மோகன் கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சு போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்திட்டு போயிட்டான். எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல சார். பாலாகாச்சாரி கூட இருந்த குடி பறிச்சிட்டான், எதிரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். We are in a big fix now, boss. நம்ம தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, இப்ப நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? தில்லு இருக்குப்பா, செம்ம தில்லு. கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா? இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷனாக்கி இருக்கு. இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்கா நான் சொல்லவே இல்லை, ஆனா ஒரு போலி அரசியல்வாதி இந்த நாட்டை ஆளக்கூடாது. இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன். மைக்கேல், நன்றி கிட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டிகே சார் உயிரோடு இருக்கணும் கூடாது, குத்திட்டு